ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி போட்டிருக்கோம். இப்போ போட போகிறோம், பாருங்கள் எப்படி போடுறதுன்னு காட்டுறோம். முள்ளங்கி செடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போடுறது. எங்கள் தம்பி குட்டி ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்களா லிங்கேஷ், அதனால நாங்கள் போடுறோம். இப்போ மண் எல்லாமே கலவையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து விதை போட போகிறோம், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ரெட் கலர் ரேடிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நர்சரியில் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 30 ரூபி ஆகுது. இதோ முளங்கி வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ்லேயே வந்துடுங்க. நம்ம வச்சுட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸில் பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து மேலே வர்றது. ஆனால் முள்ளங்கி தான் வந்து ரொம்ப ஈஸி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கார்டனிங் செய்கிறோம்னா வைக்கிறதுக்கு. அதனால நாங்கள் முள்ளங்கி தான் எடுத்திருக்கோம். மண் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். வாங்க விதை போடலாம் 1 பை 1. நாங்கள் இப்படி ஒரு க்ரோ பேக் எடுத்துருக்கோங்க. க்ரோ பேக் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் வந்து விதை போகக்கூடாது, இங்கே நடுவுலேயே இருக்கிற மாதிரி போடணும். இது ஒரு இதுக்கும் ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ் விட்டு விட்டு தான் வைக்கணுமாம்மா. ஏன்னா முள்ளங்கி வந்து கிழங்கு மேலே வர்றப்ப ஒரு விதையோட இன்னொரு விதை போட்டு அமுத்திடுங்கிறதுனால ஒரு இந்த இடத்துக்கும் இந்த இங்கே ஒரு விதை வச்சோம்னா இங்கே தான் ஒரு விதை வைக்கணுங்க. இப்போ விதை போடலாம். நான் வந்து ஹோல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இப்போ நம்ம 6 மட்டும் வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறோங்கிறதுனால 6 சீட்ஸ் மட்டும் போட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்போ சீட்ஸ் காட்டுமா லிங்கேஷ், சீட்ஸ் காட்டுடா கண்ணு. இந்த பாருங்க, இதுதான் முள்ளங்கி ரெட் ரேடிஷோட விதை. இதெல்லாம் வந்து விதை விடும். ஆ சரிங்கம்மா. இப்போ ஆ போடு, 3 3 போடக்கூடாது, 1 1 போடுங்க. 1 1 1 இப்படி எடுத்துட்டுங்க. பாருங்க, 1 எடுத்துட்டு இதுக்குள்ளே போட்டோம், அந்த ஹோல்ஸ்க்குள்ளே போட்டு மூடி வச்சிருக்கோம். இதுக்குள்ளே போடுங்க. இப்போ முள்ளங்கி வந்து எப்படின்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸில் வந்துடுங்க. வந்துட்டு அது என்ன ஆகும்னா மேலே வந்து வர ஆரம்பிக்கும். மேலே வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த கிழங்கு கீழே போகிற மாதிரி கொஞ்சம் மண் வந்து நம்ம போட்டு வச்சிடணும். இப்போ மண் வந்து நாங்கள் இது அளவுக்கு தான் போட்டிருக்கோம். கால்வாசிக்கு அரை இதுக்கு தான் போட்டிருக்கோம். மேலே வர வர கமண்டுறமா போதும். மேலே வர வர என்ன பண்ணணும்னா, அந்த கிழங்கு உள்ளே போகிற மாதிரி மண் மேலே போட்டு இது பண்ணணுங்க. இவ்வளோதாங்க முள்ளங்கி செடி போடுறது. முள்ளங்கி வந்து ரொம்ப ஈஸியாம்மா, அது வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஹோல்ஸ் எல்லாம் மூடி வச்சிடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு முள்ளங்கி வந்திருக்குன்னு சொல்லி. க்ரோ பேக் பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய க்ரோ பேக்கில் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்களும் இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி டப் இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் மண் நிரப்பி கூட போட்டுடலாம். ஏன்னா ஆனால் இந்த அளவுக்கு லென்த் இருக்கணும். ஏன்னா முள்ளங்கி வந்து நம்மளுக்கு கீழே வேர் பிடிச்சி தான் போகுங்க. அதனால இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல். முள்ளங்கி வந்து பெருசு பெருசாக வரும், இல்லைனா குட்டி குட்டி முள்ளங்கியாக போயிடும். அதனால தான் சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஆனால் 3 டேஸ் கழித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு முள்ளங்கி வந்திருக்கு மேலேன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஹாப்பி, பி சேஃப். பை பாய்.